மினாலியா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, யோகா குரு நிகழ்ச்சியில் எளிமையான பல ஆசனங்கள், உணவு கட்டுப்பாடு, அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு நல்ல ஆசனம் பார்க்க போகிறோம், விபரீத கோணாசனம். இந்த ஆசனமும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கிட்னியை மிக சிறப்பாக இயங்கச் செய்யும். மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே முக்கியமானது தான். அதில் நம்முடைய கிட்னி ஃபங்க்ஷனும் மிக சிறப்பாக இருக்கணும். நிறைய நபர்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஏற்படுகின்றது. அந்த மூல நோயை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். உடலில் வந்து பார்த்திங்கன்னா வளையும் தன்மை வேணும். நம்முடைய உடல் வளையும் தன்மை இருந்தால்தான் மனமும் வளையக்கூடிய தன்மையில் கிடைக்கும். அப்போ இந்த உடல் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிற பாருங்க, அந்த பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம். இதை சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள் அந்த பருவத்திலேயே பயந்துட்டாங்க அப்படின்னா, வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு மிக மிக அற்புதமாக உடல் வளையும் தன்மை கிடைத்துவிடும். யாருடைய உடல் வளையும் தன்மை கிடைக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வளைந்து கொடுத்து வாழக்கூடிய ஒரு நிலை, மனப்பக்குவம் நமக்கு கிடைச்சிடும். யோகாசனத்துடைய மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய தீய பண்புகளை மாற்றி நல்ல பண்புகளை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த யோக கலை. இப்போ நிறைய நபர்களுக்கு பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி ஏற்படுகின்றது. இந்த இடுப்பு வலி எதனால் வருகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிட்னியில் சக்தி ஓட்டம் குறைகின்ற பொழுது தான் இடுப்பு வலி ஏற்படும். அதேபோல் உடலில் தாது சக்தி, உயிர் சக்தி குறைகின்ற பொழுதும் இடுப்பு வலி ஏற்படும். அப்போ இந்த ஆசனம் உடலில் தாது சக்தியை உயர்த்துகின்றது. நமது கிட்னியை நன்றாக இயங்கச் செய்வதற்கு இந்த ஆசனம் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கின்றது. உடல் வளையும் தன்மை நன்றாக இருக்கும். மற்ற ஆசனங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆசனம் ஒரு அஸ்திவாரம்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஆசனத்தில் நல்ல ஒரு முழுமையான நிலையை வந்துட்டோம் அப்படின்னா, இதனை தொடர்ந்து செய்யக்கூடிய அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் ஆசனாஸ், கடினமான ஆசனங்களை ரொம்ப லெகுவாக பண்ண முடியும். காரணம், உடல் வளையும் தன்மை அற்புதமாக இந்த ஆசனத்தில் கிடைத்து விடுகின்றது. கழுத்து வலியை நீக்கக்கூடியது, முதுகு வலியை நீக்கக்கூடியது, இடுப்பு வலியை நீக்கக்கூடியது, மூட்டு வலியை நீக்கக்கூடியது, உடலுக்குள் இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், கணையம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மூல வியாதியை வராமல் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் இந்த ஆசனம். இந்த ஆசனத்தோடு சேர்ந்து இப்போ பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மூல வியாதி உள்ளவர்கள் கொத்தமல்லி கிடைக்கும். அந்த கொத்தமல்லியை பொடி செய்து கொண்டு அதை கருப்பட்டி சேர்த்து அதை நன்றாக கொதிக்க வைத்து இரவு படிக்கின்ற பொழுது ஒரு அரை டம்ளர் அதை சாப்பிட்டுட்டே வாங்க. நிச்சயமாக மூல வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்போ இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை கௌரி கீர்த்தி அவர்கள் நமக்கு தெளிவாக செய்து காண்பிக்க உள்ளார்கள். கண்டு பயின்று பலனடையுங்கள். நேயர்களே, இப்போ நம்ம அந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. யோகாசனம் செய்வதற்கு முன்பாக முதுகெலும்பு நேராக இருக்கணும். மூச்சோட்டத்தை சரி செஞ்சுக்கிடணும். மனதை ஒரு அமைதியான நிலைக்கு வச்சுக்கிடணும். இப்போ எப்படி ஆசன நிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொறுமையாக ரெண்டு கால்களையும் முடிந்தளவு நல்லா எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பக்கமாக மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிறாங்க. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக நிமிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அதே அடுத்த பக்கத்தில் மூச்சு வெளியே விட்டுட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக நிமிர்ந்துக்கோங்க. ஒரு 10 வினாடிகள் ஓய்வு எடுத்துக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. மெதுவாக ரெண்டு காலையும் நீட்டிக்கோங்க. முதல்ல ரெண்டு காலையும் முடிந்த அளவு நன்றாக இவ்வாறு அகற்றிக்கிடணும். ரெண்டு கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக நிமிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சுகாசனத்தில் பொறுமையாக அமர்ந்து கொள்ளுங்கள். நேர்களே, இப்போ இந்த ஆசனத்தை பார்த்தீங்க. இதை பார்த்து அவசரப்பட்டு ஒரே நாளில் முழுமை நிலை அடையணும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது நிச்சயமாக ஓரிரு மாதங்களில் உங்களால் ஆசனத்தினுடைய முழுமையான நிலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இந்த ஆசனத்தை பள்ளி பருவத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வளர்ந்து வருகின்ற பொழுது நல்ல உடல் வளையும் தன்மை கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், நமது கிட்னி மிக அற்புதமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனத்தில் நிரந்தர தீர்வு கிடைக்கும். மூல வியாதியை நீர்க்கக்கூடிய அற்புதமான ஆசனம். எப்பொழுதுமே வளமாக, சுறுசுறுப்பாக, தெளிந்த சிந்தனையோடு வாழச் செய்வதற்கு இந்த ஆசனம் நமக்கு பயன்படுகின்றது. இந்த ஆசனத்தோடு சேர்ந்து தினமும் இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு வாழைப்பழம், எந்த பழம் கிடைக்கிறதோ ஒரு பழம் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டு வருகின்ற பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அது சரி செய்துவிடும். அதேபோல் மூல வியாதி உள்ளவர்கள் கொத்தமல்லி அதை பொடி செய்து அதோடு கருப்பட்டி போட்டு அதை ஒரு அரை டம்ளர் இரவு சாப்பிட்டு வாங்க.
உங்கள் உடலில் உஷ்ணம் சமமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், நலமாக வளமாக வாழுங்கள். நாளை இதைவிட ஒரு அற்புதமான ஆசனம், அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.